இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மஸ்கிட்டோ பேட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுல சில கம்ப்ளைண்ட்லாம் நீங்களே வந்து சரி பண்ற மாதிரி நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் எப்படின்றத பாத்துக்கோங்க. நான் இப்போ இங்க ஒரு மஸ்கிட்டோ பேட் பிரிச்சு வச்சிருக்கேன். இதுதான் வந்து மெயினான பவர் சப்ளை. நீங்க கொடுக்கற சார்ஜ் பண்றதுக்கு நீங்க போடுற பிளக் பாயிண்ட், மெயின் பிளக் பாயிண்ட் பவர் சப்ளை இதுதான். இது வந்து லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. டிஸ்டில் வாட்டர் இதுல வந்து ஃபில் பண்ற மாதிரியான பேட்டரி, இது யூபிஎஸ்க்குலாம் வர மாதிரி பேட்டரி. இந்த பிசிபில என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பாப்போம். பிசிபினா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிரிண்டட், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிபின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம லாஸ்டா நான் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தான், போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக், நம்ம பார்த்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வச்சுதான் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. என்னென்ன நம்ம பார்த்தது இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டில் புஷ் பட்டன் சுவிட்ச், சிராமிக் கண்டென்சர், டயோட்ஸ், ரெசிஸ்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டயோட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, டயோட்ஸ் இருக்கு, சிராமிக் கண்டென்சர் இருக்கு. இப்ப இதுல வந்து என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத பாப்போம். இதுல வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கு, பிரைமரி செக்ஷன், செகண்டரி செக்ஷன், ரெண்டு செக்ஷன் இருக்கு. இது வரைக்கும் வந்து பிரைமரி செக்ஷன், இது வந்து செகண்டரி செக்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பாப்போம். முதல்ல வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து 240 வோல்ட் வந்து ஏசி வந்து டிராவல் ஆகுது உள்ள, ஓகேங்களா? ஏசி வந்து முதல்ல வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணணும். ஏன் டிசியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேட்டரி வந்து 3 வோல்ட் பேட்டரி, பேட்டரினாலே டிசின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ டிசிக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக ஏசியில ஏசி வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. முதல்ல வந்து இதுல 240 வோல்ட் வருது, அதை வந்து இந்த ரெசிஸ்டர் வந்து, இது ரெசிஸ்டர்னாலே நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்கறது அப்படின்றத சொல்லியிருக்கேன் நான் லாஸ்ட் வீடியோல. இந்த கரண்ட் ஸ்டாப் பண்ணி இதுக்கு வந்து இந்த கண்டென்சருக்கு வந்து 3 வோல்ட் பேட்டரியோட வோல்டேஜ் வந்து 3 வோல்ட். சோ 3 வோல்ட் வோல்டேஜா இதுக்கு வந்து அனுப்பணும், அதுதான் இதோட ஒர்க். 3 வோல்ட் ஏசியா அனுப்புவோம், அதை டிசியா கன்வெர்ட் பண்ண இந்த இந்த சைட் ரெண்டு, இந்த சைட் ரெண்டு டயோட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து டிசியா மாத்தோம், ஏசிய 3 வோல்ட் ஏசிய 3 வோல்ட் டிசியா மாத்தி கொடுப்போம். இது 3 வோல்ட் டிசியா மாத்தி கொடுக்கறது எப்படி பேட்டரிக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒர்க் பாருங்க. இதுதான் வந்து சார்ஜிங் ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜிங் ஐசி இல்லைன்னா ஒர்க் பண்ணாது. சார்ஜிங் ஐசி இல்லைன்னா சார்ஜே ஆகாது. சார்ஜிங் சப்போஸ் சார்ஜ் ஆகலன்னா இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட், இந்த ஐசி மாத்தினாதான் சார்ஜ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து இந்த இந்த சைட்ல ரெண்டு ரெசிஸ்டரையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து எல்இடி லைட் எரியறதுக்காக, எல்இடி லைட் வந்து 1 வோல்ட் தான், இதுல இருந்து 3 வோல்ட் டிராவல் ஆகுது நம்மளுக்கு பேட்டரியில இருந்து. சோ பேட்டரியில இருந்து 3 வோல்ட் பவர் வந்து இது எல்இடி லைட் எரிஞ்சு போயிடும். அதனால வந்து கட் பண்றதுக்காக 2 வோல்ட் கட் பண்ணி 1 வோல்ட் மட்டும் இதுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ரெசிஸ்டர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு ரெசிஸ்டர் ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த இது ஃபுல்லா இது வரைக்கும் நான் டிசின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிசி இதுல இருந்து வந்து ஏசி மாறிடும், செகண்டரி செக்ஷன் வந்து ஏசியா மாறிடும். சோ பிரைமரி செக்ஷன் வரைக்கும் டிசி, செகண்டரி செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. இப்ப வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணும் இல்ல ஏசியா டிசியா கன்வெர்ட் பண்ணும். இப்ப இந்த இடத்துல ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, டிசி வந்து ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. டிசி வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா 3 வோல்ட் தான் இருக்கு மொத்தமாவே. ஆனா அதுக்கு வந்து ஏசியா அதை கன்வெர்ட் பண்ணணும். ஏசியா கன்வெர்ட் பண்ணும் போது அது எவ்வளவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 வோல்ட். இங்க ஆக்சுவலா நம்மளுக்கு வர கரண்ட் வந்து 220 வோல்ட் தான், 220 to 250 வோல்ட். அதை வந்து 240 வோல்ட் கிட்ட வந்து இதை வந்து டிராவல் பண்ணும். 240 to 300 கூட ஒரு சில டைம் வந்து இது வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதோட மெயின் ஒர்க் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான் பண்ணும், டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து இந்த கண்டென்சர் தான் வந்து, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன இந்த கண்டென்சர் சிராமிக் கண்டென்சர் என்னன்னா இது மஸ்கிட்டோ பேட்டே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த சிராமிக் கண்டென்சர் வந்து இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பிளஸ், இதுக்கு பின்னாடி ஏதோ சால்டரா இருக்கு. இது வந்து வந்து ரெட் கலர் வந்து பிளஸ், இது வந்து மைனஸ். இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்க. இப்ப நான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் ஆன் பண்ணிட்டேன். இப்ப வந்து புஷ் பட்டன் சுவிட்ச பிரஸ் பண்றேன். ஃபார் அ சர்டன் டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகுது நீங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணாதான் வந்து கண்டென்சருக்கு சார்ஜ் போகும். கண்டென்சர் சார்ஜ் பண்ணாதான் வந்து ஷார்ட் ஆகாது, போது சவுண்ட் வரும், இல்லைன்னா வராது, ஓகேங்களா? 1 செகண்ட் அப்படி பண்ணீங்கன்னா அது கண்டென்சருக்கு வந்து அவ்வளவு சார்ஜ் போகாது. ரெண்டாவது கண்டென்சரோட டைம் ஒன்னு இருக்கு. கண்டென்சர் வந்து 5 செகண்ட்ஸ் மட்டும் தான் அதோட பவரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல அதை வந்து பவர் ஹோல்ட் பண்ணாது.
அட்லீஸ்ட் நான் ஒரு 3 seconds வந்து இதை வந்து ஹோல்ட் பண்றேன். ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் வந்து கண்டென்சருக்கு சார்ஜ் ஆகும். சார்ஜ் பண்ணதுனால ஷார்ட் பண்ணா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகும். அந்த ஷார்ட் பண்ற அந்த சவுண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ வந்து சாகுது. எப்படி அது ஷார்ட் ஆகுது அப்படின்னா, பிளஸ் மைனஸ் வந்து ஷார்ட் பண்ணும் போது வந்து சவுண்ட் வருது. ஸோ வந்து ஷார்ட் ஆகுது. இப்ப மஸ்கிட்டோ எப்படி சாகுது அப்படின்றத பாப்போம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஒயர் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து மைனஸ், ரெட் கலர் வந்து பிளஸ். ஸோ பிளஸ் மைனஸ் வந்து ஷார்ட் ஆகும் போதுதான் வந்து கொசு சாகுது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மொத்தம் 3 layer இருக்கு. 3 layerல சென்டர் லேயர் வந்து ரெட், மேல இருக்க லேயரும் லாஸ்ட்ல இருக்க லேயரும் மைனஸ். அதுதான் இந்த 2 wire ப்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ளூ 2 wire வந்து மேல இருக்க லேயரும் கீழே இருக்க லேயரும், சென்டர் லேயருக்கு வந்து ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டிராவல் ஆகும்போது கொசு வந்து இந்த சென்டரா வந்து இதுக்கும் இந்த பாடி, அதோட பாடி வந்து மேலையும் கீழையும் ஒரே டைம்ல இடிக்கிறதுனால ஷார்ட் ஆகுது. அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஷாக் வருது. மொத்தம் வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ பேட்ல அவுட் புட்டே வந்து 240 to 300 volt கிட்ட வருது. நான் இதுல சொல்லியிருந்தேன் ஒரு சில கம்ப்ளைண்ட் நீங்க சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி இதுல கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டரி வந்து வீக் ஆகும், சார்ஜ் வந்து அவ்வளவு நேரம் நிக்காது, உடனே உடனே சார்ஜ் கம்மி ஆயிடும். அது எப்படி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டிஸ்டில்ட் வாட்டர் ஊத்தலாம். இதுல நீங்க யூபிஎஸ் பேட்டரி எல்லாம் பாத்திருப்பீங்க, ஊத்துவாங்க டிஸ்டில்ட் வாட்டர். அந்த வாட்டர் வந்து இதுல ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ஆப்ஸ்ட்ரால் ஒரு இன்ஃபில்லர் அளவுதான் இருக்கும் இதுல உள்ள வாட்டர். அது ஃபில் பண்ணீங்கனாலே திரும்ப சார்ஜிங் திரும்ப பழைய மாதிரி ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது வந்து சால்டரிங் தான் விடும். எங்கெங்கெல்லாம் சால்டரிங் விடுதோ அந்த இடத்துல மட்டும் வச்சுட்டு செல்லோ டேப் போட்டிடுங்க. வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.